ஹலோ கைஸ், அனைவரும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்ட்ராய்ட் 2022 YS5. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து July 11, 2024 நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த ஆஸ்ட்ராய்ட் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டில் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில் தான் பார்ப்போம். ஆஸ்ட்ராய்ட் 2022 YS5 இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து July 11, 2024 நமது பூமியிலேருந்து 42,10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், மணிக்கு 21,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு அப்படின்ட்டு நாசா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 120 அடி டயாமீட்டர் கொண்டிருக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட். ஏரோப்ளேன் சைஸ் அளவு கொண்டிருக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட் அப்படின்ட்டு நாசா தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ளே எத்தனை ஆஸ்ட்ராய்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரிய குடும்பத்துக்குள்ள நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்ட் வந்து இருக்கு. அதாவது 17,00,000 ஆஸ்ட்ராய்ட் வந்து மெயின் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 17,00,000 ஆஸ்ட்ராய்டு வந்து சூரியன் ஆண்டி பண்ணிட்டு இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்ட் வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்டில் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17,00,000 ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்ட் வந்து நம்ம சோலத்துக்கு வெளியே உள்ள அந்த கைப்பர் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நம்ம சூரியன் அப்படி பண்ணிட்டுருக்கு. இதில் எதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரானஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ July 11, 2024 ஆஸ்ட்ராய்ட் 2022 YS5 இந்த ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியிலேருந்து 42,10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், மணிக்கு 21,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போயிருக்கு அப்படின்ட்டு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறியளவுல ஆஸ்ட்ராய்ட் ஏதாச்சும் நமது பூமியில வந்து இருந்துச்சுன்னா, அந்த சிறியளவுல ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்றாகிறப்ப அந்த சிறியளவுல ஆஸ்ட்ராய்ட் வந்து நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிடும். அது மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்ட் ஏதாச்சும் நமது பூமியில வந்து இருந்துச்சுன்னா, நமது பூமியில வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியில வந்து இருந்துச்சு. அதனால டைனோசோர் இனத்தோட சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்ட் நமது பூமியில இருந்ததுனால ஒரு கொடூரமான அறி வந்து நமது பூமியில வந்து ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்ட் நமது பூமி நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரானஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனல் சி